வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே தான் எனக்கு சிட்டுக்குருவி சத்தம் கேட்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டப்பி மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. இங்கெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பாத்ரூம் கிடையாது. மும்பையை பொறுத்த வரைக்கும் பாத்ரூம் அதிகமாக கிடையாது. எல்லாரும் வாளியில் வந்து மேக்ஸிமம் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு காமன் பாத்ரூம் இருக்கும், அதில் கொண்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு வந்துடுவாங்க. எல்லாம் இந்த சோளம் சாப்பிட்றதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. புறாக்கள் புறா எல்லாமே என்னை பார்த்தோன்னே மேலே போய் உட்காந்துருச்சு. ஆக்சுவலாக அங்கே கடைக்காரங்க எல்லாரும் காலையில் புறாக்கு சோளம் அரிசி அந்த மாதிரி போடுவாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு ஹேபிட் இருக்கு, பரவாயில்ல. காலையில் பசியோட சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து பால் பாக்கெட்லாம் வந்துடும், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க எல்லா கடைக்கும். இந்த மாதிரி வண்டியில் தான் வரும் மும்பைக்கு. அதாவது நம்மளை வந்து சுற்றி இருக்கிற சின்ன சின்ன விலங்குகள் பறவைகள் எல்லாத்துக்கும் ஒரு உணவு வைக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயங்க. மேக்ஸிமம் யாரும் அதை பண்ணுறது இல்லை. ஒரு தண்ணி கூட வைக்கலாம் இந்த வெய்ய காலத்தில். ஒரு மழை காலத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருந்தால் கூட அதை வந்து நம்ம வாழை விடலாம். அந்த டைமில் அது ஒரு ஹெல்ப்லெஸ் தான். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே இப்போ ஃபாரஸ்டாக தான் இருந்துச்சு. அப்புறமா எல்லாத்தையும் ஃபாரஸ்ட்லாம் அழிச்சிட்டு பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த ரிக்ஷா ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். நம்ம ஊரில் ஆட்டோ ஸ்டாண்ட் சொல்லுவோம், இங்கே வந்து ரிக்ஷா ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே பாருங்க அந்த பில்டிங், அங்கே உள்ள சின்ன சின்ன மரம் எல்லாத்தையும் காட்டுறேன். மும்பை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லாம் கரெக்டாக அவங்கவுங்க வேலை நடக்க ஆரம்பிச்சிருங்க. குப்பை வந்து அள்ளுறவங்க கரெக்டாக வந்துடுவாங்க. அந்த வண்டியாக இருந்தாலும் சரி, அதில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாருக்கும் எதுவுமே எதிர்பார்ப்பு இருக்காது. நம்ம வேலையை கடமையை செஞ்சோம். மும்பைனாலே வந்து லோக்கல் ட்ரெயின் தான். அது நான் அப்புறமா எடுக்கிறேங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு டோஸ் போட்டிருக்கேன். நம்ம செகண்ட் டோஸ் போட்ட பிறகு தான் அந்த லோக்கல் ட்ரெயினில் போகலாம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரிலாக்ஸ் பண்ணலாம் நம்ம. இந்த ட்ரெயின் ரன்னிங் ஸ்பீடு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மும்பை பஸ் வந்து எப்படி இருக்கும்னு. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அப்படியே இந்த பஸ் தான், அதாவது இந்த பஸ்னால் இந்த பஸ் இல்லை, இந்த மாதிரி பஸ்ஸு நான் பண்ணியிருந்தேன். தெரியும் பால் வந்து அழகாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். இந்த வண்டியிலேருந்து தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. அதுக்கப்புறம் யாருக்காவது கடைக்கு வேணா சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக இவர்கிட்ட நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி வீடியோ எடுக்க போகிறேன், மார்னிங் மும்பை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. எல்லாம் அந்த பால்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அமுல் பால் வரும், அதுலேயும் நிறைய கொஞ்சம் மாறுபடுங்க. அமுல் கோல்டு இந்த பால் ரொம்ப நல்லா தடுப்பாக இருக்கும். இது இங்கே கோகுல் பால்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து நம்மளை அலோ பண்ணார் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்காக. இந்த மாதிரி மார்னிங் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுலேயே நமக்கு பாஸ்டரைஸ்டு மில்க்கு, அப்புறம் டோன்டு மில்க்கு அப்படின்னு இன்னும் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அது சரியாக தெரியல. நம்ம இன்னொரு நாள் வந்து அந்த பாலுக்கு மட்டுமே தனியாக ஒரு வீடியோ மாதிரி பண்ணுவோம். இன்னைக்கு வந்து வெங்காயம் வரும் அந்த மாதிரி, அது ஒரு பையை 100 ரூபாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடமே வேறு மாதிரி மாறிடும். ஃபுல்லாக டிராஃபிக்கு, பஸ்ஸு, ஆட்டோ, டாக்ஸி அந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா ஒர்க்கிங் டேல இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே, ஒர்க்கிங் டே, பயங்கரமாக ரஷஸ் ஆகிடும் அந்த இடமே. இப்போ நான் மார்னிங் வந்ததால் உங்களுக்கு சாதாரணமாக ஒரு சின்ன வாக்கிங்கோ இல்லை அவங்களவுங்க பெட்ஸை வந்து கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. ஒரு ஜாக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி, மார்னிங்கில் இந்த விஷயம் நடக்கும். ஏர்லி மார்னிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஷிஃப்ட்டு பேசிஸாக அவங்க கிளம்புவாங்க. இங்கே உள்ள எய்ச்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது எதுக்கு கட்டி விட்டுருக்காங்கன்னு தெரியல, ஆனால் இங்கே உள்ள வண்டி இந்த மாதிரி கட்டியிருக்கோம். சைட்லெல்லாம் பாருங்களேன் கொஞ்சம் அழகாக கட்டி விட்டுருக்காங்க. பேக்லேயும் அதே மாதிரியே இருக்கு. இந்த சாலையில் வந்து இந்த டிவைடரில் அழகாக இது ஈச்சமரமா என்னன்னு தெரியல, ஆனால் அந்த மாதிரி தான் தெரியுது. இது வந்து நல்லா டிவைடரில் அழகாக வச்சுருக்காங்க. இங்கே உள்ள ஒர்க்கர்ஸ்க்காக இருக்கும் இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம்.
மேக்ஸிமம் அதே அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க ஒர்க்கர்ஸுக்கு. போட்டிருக்கு பாருங்க, JNK பேங்க் எசென்ஷியல் சர்வீஸ். ஏசி பஸ் போல. ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன், கண்டக்டர் எல்லாம் அந்த பஸ் ஸ்டாப்பில் இருப்பாங்க அந்த ஏசி பஸ்ஸுக்கு. பஸ் வந்த பிறகு ஏறி டிக்கெட் கொடுத்துட்டு கேஷ் அமௌண்ட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் இறங்கிடுவாங்க. தூரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்துருக்காரு மாஸ்டரு. மாஸ்டர் பக்கத்துலேயே அவருடைய பேக் இருக்குது பாருங்கள். பஸ் வந்துருச்சு அப்படியே எல்லாத்துக்கும் டிக்கெட் கொடுத்துட்டு மறுபடியும் இறங்கிடுவார். ஒரு ஷிஃப்ட்டு மாதிரி. எப்போவும் இப்படி தான் வாக்கிங் வருவீங்கன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைங்க. நான் இது வரைக்கும் வாக்கிங்லாம் வந்த கிடையாது. இயர்லி மார்னிங் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் வந்திருக்கேன். மற்றபடி காலையில் ஏந்திரிக்கிறதுங்கிறது ஒர்க்கிங் டேயில் மட்டும்தான் ஏந்திருப்பேன். மற்ற நாள்லலாம் 10-11 மணி ஆகிடும். இங்கேயா இவ்வளோ கார் நிற்கிதுன்னு யோசிக்காதீங்க. அந்த பில்டிங்கில் வீடு வாங்கினவங்களுக்கு பார்க்கிங் இருக்காது. மும்பையில் வந்து பார்க்கிங் காசு கொடுத்து தான் வாங்குவாங்க. அதனால் வாங்க முடியாதவங்களாம் காரை வந்து ரோட்டு ஓரத்தில் நிறுத்திடுவாங்க. அதாவது ஒரு பப்ளிக்காகவே நிற்கும் அது. வெளியே வந்து பாதுகாப்பு தான், இருந்தாலும் அது நம் கைவசம், நாம் பார்த்துக்கொள்வத பொறுத்து தான் எல்லாமே. எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. ஆக்சுவலாக எங்கள் வாழை இலையெல்லாம் யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனாலேயே இது இப்படியே இருக்கும். இலை இருந்திருந்தே வீணாக போயிடும். நம்ம ஊரில் சாப்பாட்டு இலை வாங்கினோன்னா மிஞ்சி போனால் ஒரு இலை 2-3 ரூபா இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இலை 20-18 ரூபா அந்த ரேஞ்சு. இந்த வாழைப்பூ பாருங்களேன் எவ்வளோ லென்த்தாக வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, இது வரைக்கும் உங்களை லென்த்து காட்டணும். இங்கே வருங்க. ஏன் இதில் வாழைக்காய் இல்லைன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இது புரியல இதை பற்றி. இந்த மரம் பார்த்துருக்கீங்களா, எங்கள் ஸ்கூலில் இருக்கும் முருகாச்சலமில். இது வந்து ஜூன் ஜூலை அந்த மாதத்தில் வந்து அழகாக பூ பூத்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகம் ஷேப்பில் ஒரு இதழ் மாதிரி வரும். அதை வந்து நம்ம நெகத்தில் ஒட்டிக்கிட்டு பேய் நெகம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் ஸ்கூலில். உங்களுக்கு இந்த மரம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த 90s கிட்ஸ்க்கு எல்லாருமே இந்த மரம் ரொம்ப ஞாபகம் இருக்கும். அதில் வர்ற பூவை நாங்கள் வந்து கையில் வச்சு வெடிப்போம். இங்கே ஒரு மாடு இருக்கும், அது மாதிரி அதுக்கு பில்லு எல்லாம் எடுத்துட்டு வந்துருப்பாங்க. நம்ம காசு கொடுத்துட்டு அதுக்கு வந்து போடலாம். வா, உங்களுக்கும் காசு கிடைச்ச மாதிரியும் இருக்கும், அதே நேரத்தில் மாட்டுக்கு தீனி கிடைச்ச மாதிரியும் இருக்கும். இது ஏதோ மாட்டு தீவனமாக அவங்க தான் சொன்னாங்க. அதை நம்ம ஒரு உருண்டை வாங்கி மாட்டுக்கு கொடுத்து பார்க்கலாம். வாங்க வந்து ஒன்று எடுப்போம் நம்ம. இது வந்து ஏதோ என்ன போட்டு பண்ணுறாங்கன்னு தெரில. இது நம்ம வந்து மாட்டுக்கு இன்றைக்கி ஃபீட் பண்ணலாம். அந்தாச்சு நம்ம கவுக்கிட்டு. ஆஹா, என்ன லபுக்குன்னு சாப்பிட்டாட்டாப்புல, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ? கட கடன்னு சாப்பிட்டுருச்சு பாருங்க. அதாவது கொஞ்சம் பில்லும் கொடுப்போம் நம்ம. இது என்ன பில்லு மாதிரியே எனக்கு தெரியல. ஆக்சுவலி நிறையா வச்சுருக்காங்க இங்கே, அது கிடைக்கும் போல் இருக்கு. கொஞ்சம் அப்படியே இதையும் ஃபீட் பண்ணலாம். பா பா, நம்ம ஆள் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்ற மூடில் தான் இருக்காப்புல. ஆஹா, பிடிங்கியே சாப்பிடுது. நல்லா ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுருச்சு பாருங்களேன். இன்னும் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அந்த இடத்துல மாடு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி தான் ஃபீட் பண்ணுறேன் நான். மேக்ஸிமம் நமக்கு பாஸ்தான் சாப்பிட்டுருச்சு. கடகடகடை நிறையா அள்ளி போட்டுட்டேன், கடகடன்னு சாப்பிடுது அது. அதாவது நான் அது ஊரில் இருக்கும்போது பண்ணது ஃபீட் பண்ணதெல்லாம், அதுக்கப்புறம் மும்பையில் இப்போ தான் சான்ஸ் கிடச்சிது. இந்த இடத்துல ஏன்னு தெரில, சரியாக வாய்ஸ் விழலை. ஆக்சுவலாக என்கிட்ட 50 ரூபாய் இருந்ததுங்க. 20 ரூபா கொடுக்கணும் நான், அவங்க வந்து நாளைக்கு கொடுத்துக்குங்க இப்போ போயிடுங்க அப்படின்னாங்க. என்ன ஊருன்னு கேட்டாங்க. நம்ம ஊர் தான் சொன்னேன், சென்னை நான். ஆனால் இங்கே தான் இருக்கோம் நாங்கன்னு சொன்ன உடனே கொடுத்துட்டாங்க. அதான் ஆக்சுவலாக மும்பை, நீங்கள் எங்கே நார்த்து வந்தாலும் நீங்கள் வந்து சென்னைன்னு சொல்லி பாருங்களேன். ஆக்சுவலாக ஒரு மரியாதை கிடைக்கும். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆலையா இல்லை வந்து நம்ம மேலே உள்ள பற்றா என்னன்னே தெரியாது. நமக்கு இன்னொரு பேர் இங்கே வச்சுருக்காங்க, மதராசின்னு சொல்லிட்டு. நமக்கு அந்த மெட்ராஸ்ன்னு வருது இல்லை பாருங்கள், அதில் மதராசின்னு சொல்லிட்டு அதை நம்ம கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. அதான் மதராசி வாலா அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ்காரங்க அப்படின்னு அர்த்தம் தமிழில்.
அதுமாதிரி நீங்கள் வந்து சென்னைன்னு சொன்னவனே அவங்களுக்கு நினைவு வருது இட்லி தோசை வடை பொங்கல் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கலகலன்னு பேசுவாங்க அதை பற்றி. இளநீனா இவர்கிட்ட தான் குடிப்பேன் நான். ஏன்னா வழுக்க தண்ணின்னு கேட்டோன்னா உடனே அது பதம் பார்த்து எடுத்து கொடுப்பாரு. அப்படியே மெதுவாக குடிச்சிக்கிட்டே கேமராவை பார்ப்போம். ஆக்சுவலாக லைட்டாக வழுக்கையாக கேட்டேன், அதே மாதிரியே கொடுத்துட்டாப்புல. செவ்வல் நீ நல்லா செம்மையாக இருக்கு, குடிக்கவும் சரி வழுக்கையும் சரி. ஃபைனலி நாம் வந்து ரெண்டு இளநீ வாங்கியாச்சு அம்மா தம்பிக்கு. 100 ரூபா இருந்துச்சு, 3 இளநீ குடித்தேன். 2 இளநீ பார்சல், 1 இளநீ குடித்தேன் பாருங்கள். அதில் ஒரு 50 ரூபா நமக்கு சேஞ்சு கொடுத்தாரு. போய் அந்த 20 ரூபாயை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அவங்க ஐசானி பேட்டா அப்படின்னாங்க. பேட்டானா மகன் சொல்லுவாங்க. அது இன்னைக்கு தான் தரணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னாங்க. நாம் நாளைக்கு வருவோமா என்னன்னு தெரியாது, நாமளே ஒரு நாளைக்கு தான் வாக்கிங் வரோமே. அதனால் நான் போய் கொடுத்துட்டு வந்தேன், நல்லா சிரித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மாடுக்கு 2 மாடு எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. நாம் இருந்தப்போ 1 மாடு தான் இருந்துச்சு. ஹாய், ஹலோ எவ்ரிவன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம மார்னிங் வாக்கு வர்றதே பெரிய விஷயம். இந்த முத முதலாக வந்திருக்கேன் நான். கண்டிப்பாக சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களோட லவ் சப்போர்ட் தான் என்னை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக வைக்கிது, வீடியோ பண்ண வைக்கிது. தேங்க்யூ ஸோ மச். அதான் காலையிலே வாக்கிங் போனதால் நல்லா பயங்கரமாக வேர்த்துச்சு. 10 இளநீ வேற தூக்கிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்.